வணக்கம். சற்று முன்னிலை முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் உள்ள பொது போக்குவரத்திற்கு தற்போது முக்கிய அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டுள்ளார். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது பேருந்துகளுக்கு விடுக்கப்பட்டாங்க எனமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்க மாஸ்க் இப்போ நான் பாருங்க. உங்களுக்கு பேருந்துகள் பற்றி முக்கியமான விவரங்கள் துல்லியமாக உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற ரெக்க பண்ண கிளிப் பண்ணி சப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். புதன்கிழமைகளில் பொது போக்குவரத்து மதுரை ஆட்சியர் மதுரையில் அனைத்து அரசு துறை அதிகாரிகள் அலுவலர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளார். வாகன மாசை குறைக்கும் வகையில் அரசு அதிகாரிகள் மின்சார வாகனங்களிலோ அல்லது சைக்கிளிலோ நடந்தோ வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளார். புதன்கிழமைகளில் அரசு அலுவலர்கள் சொந்த வாகனங்களில் வருவதை தவிர்த்துவிட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டுமென கூறியுள்ளார். அரசு அலுவலர்களுக்கு வரும் பார்வையாளர்களும் பயன்படுத்த வேண்டுமாறு தற்போது ஆட்சியர் கூறப்பட்டுள்ளார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரை ஆட்சியர் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டாங்க. அது என்ன அப்படின்னா, போக்குவரத்து மாசை தடுக்கும் வகையில் வந்து அனைத்து அரசு அலுவலர்கள் அதாவது அரசு அலுவலர்களும் மற்ற நபர்களும் அரசு அலுவலகத்துக்கு வரும் நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாட்கள் அந்த புதன்கிழமை மட்டும் பஸ்ஸில் வரக்கூடிய நபர்கள் வரலாம், இல்லை நம்மளுக்கு ஷேரட்டாலேயோ இல்லை நம்மளுக்கு சைக்கிள்லேயோ நடந்து வரலாம். அதாவது மாசு உருவாக்காத வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரை ஆட்சியர் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுக்கப்படுறாங்க. அதனால் புதன்கிழமை மட்டும் பேருந்துகளை வர சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரை ஆட்சியர் ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது வாகன ஓட்டிகளுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது அரசு அலுவலர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு இதை கூறப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.